ஹாய், டைம் இப்போ கரெக்டாக 11 மணி. ஏற்காட்டில் இருந்து சம்பாலா ரெசார்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு டுவோர்ட்ஸ் வால்பாறை போகலான்னு ஒரு ஐடியா. 11 மணிக்கு பாருங்கள், செம்ம ஃபாக் அண்ட் மிஸ்டாக தான் இருக்குது. செம்மையான ஒரு கிளைமேட் இப்போ இங்கே. ஈவினிங் 6 மணிக்குள்ளே நம்ம வால்பாறை ரீச் ஆகிட்டோன்னா அப்படியே அதிரப்பள்ளி பிளான் பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ மேப் கூகுளில் செக் பண்ணும்போது 7 hours காட்டுது, பார்க்கலாம் நம்ம ரீச் பண்ண முடியுதான்ட்டு. பட்டு 6 மணி தாண்டிடுச்சுன்னா அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட், அதாவது கேரளா பார்டர் செக் போஸ்ட் இருக்கு, அங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது ஃபாரஸ்ட் ரூட்டு. ஸோ 6 மணிக்கு முன்னாடி போனோன்னா விடுவாங்க. ஸோ லெட் சி என்ன நடக்குதுன்னு. ஸோ பார்க்கலாம் நம்ம ரீச் பண்ணுறோமான்னு. யூஸ்வலாக இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து வர வேண்டிய கரெக்டான டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்டோபருக்கு அப்புறம் பிளான் பண்ணிங்கனாலே பர்ஃபெக்டாக இருக்கும். அக்டோபர் டு ஜனவரி வரைக்கும் செமையான கிளைமேட்டு, கொஞ்சம் ட்ரிஸ்லிங் இருக்கும், இல்லை இந்த மாதிரி ஃபாகு மிஸ்ட் இதெல்லாம் பார்க்க முடியும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு பிளான் பண்ணோம்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் கிளைமேட்டை. திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா எண்ணங்களுக்கேத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணு தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல டைம் இப்போ கரெக்டாக 12:10 ஆகுது. நம்ம இங்கே கீழே இறங்கிட்டோம், சேலமில் இருக்கோம். இப்போ சேலம்லேருந்து அடுத்து டுவோர்ட்ஸ் கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வால்பாறை தான் பிளானு. 12 மணிக்கே பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ஒரு க்ளவுடியாக தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி லாங் ட்ரிப் போகிறது நல்ல சூப்பராக இருக்கும். இப்போ டைம் கரெக்டாக 2:50. நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து மழை எப்போ தான் பெஞ்சு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எப்போ கோயம்புத்தூருக்குள்ளே என்ட்ரு ஆனாலும் மேக்ஸிமம் என்னால் அந்த ஒரு மழையை பார்க்க முடியுது. ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்கும், எதுனா மழை பெஞ்சு முடிஞ்சிருக்கும், இல்லை மழை வந்திருக்கும். அது நான் மேக்ஸிமம் நான் வர டைம்லாம் அது அமைஞ்சிருக்கு கரெக்டாக. ஸோ இப்போ அடுத்து கோயம்புத்தூர்லேருந்து இனி பொள்ளாச்சி, பொள்ளாச்சி வால்பாறை, ஆலியார் டேம் வழியாக அப்படியே வால்பாறை ஏற வேண்டியதான். ஒரு வழியாக பொள்ளாச்சி ரோடு பிடிச்சிட்டோம். முன்னாடி இந்த ரோடு வந்து ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ செம்ம டிராஃபிக்காக இருக்கும். இந்த பொள்ளாச்சி வரைக்கும் போகிறதுக்கு, கோயம்புத்தூர் பொள்ளாச்சி போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் இப்போ ரோடு நல்லா போட்டிருக்காங்க, சூப்பராக நல்லா கான்க்ரீட் ரோடு மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் மேக்ஸிமம் சீக்கிரமாகவே போயிடலாம் நம்ம. இந்த மாதிரி பேட்டர்ன் ரோட்ஸ் தான் வந்து எக்ஸ்பிரஸ் வேலாம் பார்க்க முடியும். ஒரு மாதிரி கான்கிரீட் கைண்ட் ஆஃப் ரோடு தான் போட்டிருப்பாங்க, நல்லா இருக்கும், அது ஸ்மூத்தாக இருக்கும் டிரைவிங்க்கும். திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்பு. இந்த இடத்துலேருந்து இப்போ ஆலியார் டேம் 11 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு, வால்பாறை 52 கிலோமீட்டர், அதிரப்பள்ளி 120 கிலோமீட்டர். பார்க்கலாம் நம்ம வால்பாறையை வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணிட்டோன்னா அதிரப்பள்ளியும் டச் பண்ணிடலாம். ஆக்சுவலி 6 மணிக்கு நம்ம டச் பண்ணிட்டோம்னா அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு 2-2.5 hours டைம் இருக்கும். அதுக்குள்ளே அந்த ஃபாரஸ்ட் ரோட்டை நம்ம வந்து கிராஸ் பண்ணணும். ஏன்னா 6 மணிக்கு மேலே வந்து அவன் அலோவ் பண்ண மாட்டான், காரணம் அவன் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்னால யானை நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு விட மாட்டாங்க.
இந்த பொள்ளாச்சி டு வால்பாறை போகிற அந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆலியா டேம் இருக்கும், பொள்ளாச்சி ரூட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நிறையா ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ்புக்கெலாம் பார்த்துருக்கோம். அது இந்த ரோடு தான், ரெண்டு பக்கமும் மரம், நடுவில் ரோடுங்கிறது நல்ல ஃபீல், நல்ல பச்சை பசின்னு இருக்கிற ஒரு இடம். இப்போ நம்ம ஆலியா டேம் ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த இடத்துலேருந்து இனி அடுத்து வால்பாறை தான், கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் வருது. செம கூட்டம் இருக்குது, நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க இந்த டேமுக்கு. ஸோ நாங்கள் ஆக்சுவலி இது ஒரு வீக்கெண்ட் பிளான் பண்ணனால ஃபுல்லாக டூரிஸ்ட் அதிகமாக நிற்கிறாங்க. ஸோ இங்கேருந்து கேண்ட் ரோட் ஸ்டார்ட் ஆகுது மலைப்பாதை. ஸோ இங்கே டிக்கெட் எடுத்து தான் போகணும் என்ட்ரி ஆகுறதுக்கு, இ பாஸ்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு என்ட்ரிக்கு மட்டும் ஒரு டிக்கெட் எடுத்துக்கணும் வால்பாறை போகிறதா இருந்தால். Thank you.
ஆக்சுவலி இந்த இடத்துல ஃபாக் இல்லாதப்போ எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு என்கிட்ட நான் இதுக்கு முன்னாடி வந்த டைமில் எடுத்த வீடியோ ஒன்று இருக்குது, அதை போடுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இடம் பர்ஃபெக்டாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் சூப்பரான ஒரு இடம் இந்த ரோடு, கரெக்டாக இந்த ஸ்டிச். இப்போ நம்ம கரெக்டாக வந்து ஒரு ஜங்ஷனில் நிற்கிறோம். இந்த ஜங்ஷன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா வால்பாறை டவுனுக்குள்ளே போகலாம். இதுலேருந்து இப்போ ரைட் கட் பண்ணோன்னா இங்கேருந்தே அப்படியே அதிரப்பள்ளி போகிறதுக்கான ரூட், அந்த செக் போஸ்ட் போகிறதுக்கான ரூட். இப்போ நம்ம அங்கே உள்ள டவுனுக்குள்ளே போயிட்டும் அப்படி சுற்றி வர முடியும், பட் இப்போ நம்ம டைம் கம்மியாக இருக்கனால டவுனுக்குள்ளே போகாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரூட் வழியாக போகிறோம். இது நேராக அதிரப்பள்ளிக்கான செக் போஸ்ட்டுக்கு போகிற வழி. இப்போ நம்ம கரெக்டாக தமிழ்நாடு பார்டரை தாண்டி கேரளாக்குள்ளே என்ட்ரா போகிறோம். இந்த போர்டுக்கு அப்புறமா தமிழ்நாடோட எல்லை வந்து முடியுது, இதுக்கப்புறம் கேரளா தான். ஸோ அடுத்து கேரளாவோட செக் போஸ்ட் வரும், அங்கே தான் வந்து நம்ம 6 மணிக்கு முன்னாடி போகணும்னு சொன்னேன். இப்போவே மணி 6 ஆகிடுச்சு. ஸோ நம்மளை விடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். நான் அதிரப்பள்ளிக்கு இன்றைக்கி நைட் போனேன்னா இல்லை நைட் ஸ்டே பண்ணி அடுத்த நாள் காலைல போனாங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்டு இந்த வால்பாறை வந்து எல்லாருமே கண்டிப்பாக அவங்களோட ட்ராவல் பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ். மிஸ்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எப்போவுமே அந்த இடம் வந்து ஒரு சூப்பராக ஒரு சில்னஸ் இருக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு சொர்க்க மாதிரியான ஒரு இடம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வால்பாறை வந்து பாருங்கள். ஸோ இது மாதிரி இன்னும் அடுத்தடுத்து நிறைய ட்ராவல் வீடியோஸ் இந்த சேனலில் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு ரெகுலரான அப்டேட்ஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் பட்டன் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
तो नहीं, दर्द क्यों ना हो।